வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைத்து வகையான கோழி குஞ்சுகளும் நம்மள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சிறுவடை, பெருவடை, அசில், கிராமப்பிரியா, கிரிராஜா, கிண்ணிக்கோழி, வான்கோழி, எல்லா வகையான கோழியுமே விற்பனைக்கு இருக்குது. ஒரு நாள் கோழி குஞ்சுகளும் இருக்குது, ஒரு மாத கோழி குஞ்சுகளும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மாத கோழி குஞ்சுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மாத கோழி குஞ்சுகள், இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிண்ணி கோழி குஞ்சுகள். இது வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, அதாவது வீட்டில் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக சும்மா இது சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும். அது பாம்பு கீரி எதை பார்த்தாலுமே சவுண்டு விடுவோம், நம்ம கோழிகளுக்கெல்லாம் ஒரு சேஃப்டியாக இருக்கும். அடுத்து வந்து கருங்கோழி குஞ்சுகள். இது வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோழி குஞ்சுகளை வந்து முட்டை பர்பஸ்க்காகவே, இது வந்து நிறைய முட்டையிடும். இதோட முட்டை வந்து ஹை என்ரிச்டு ப்ரோட்டீன் கூட சொல்லலாம். அடுத்தது வந்து பெக்கின் நாட்டு. இந்த பெக்கின் நாட்டு எதுக்குன்னா, அழகுக்காகவும் வளர்க்கலாம், முட்டைக்காகவும் வளர்க்கலாம், கறிக்காகவும் வளர்க்கலாம். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, கறிக்காக வளர்க்குறதான். மேக்ஸிமம் கறிக்காக வளர்க்குறவங்களோட இப்போ கொஞ்சமாக 20 சிக்ஸ் 30 சிக்ஸ்ன்னு வாங்கி முட்டைக்காக வளர்க்குறவங்களோட நீடு வந்து அதிகமாகிடுச்சு. ஒரு 20 சிக்ஸ் வாங்கி அதில் ஒரு 15 மேல் வருது, ஒரு 15 ஃபீமேல் வருது, ஒரு 5 மேல் வருதுன்னா அதை வந்து எக் லேயிங்கில் போட்டு அந்த எக்ஸ் எல்லாம் அவங்க சுற்றி உள்ளவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி இது ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸாக பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து சேல்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், இதோட எக்கு நல்லா டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து வீட்டில் வேஸ்ட் ஆகிற எல்லா ஃபீடியுமே இதுக்கு வந்து சாப்பாடாக கொடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன வேஸ்ட் ஆனாலும் வாத்துக்கு வந்து ஃபுட்டாக கொடுத்துக்கலாம். அதே இது இன்டேக் பண்ணிவிட்டு எக்கு வந்து நாட்டு வாத்த அளவு வைக்காது பெக்கின், ஆனாலும் முட்டை ஓரளவு வைக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு இதே வந்து 20 பீஸ் வேணாம், பெக்கிங்கில் 20, கிண்ணிக்கோழியில் 20, அப்படின்னால வாங்கி வளர்க்க முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு 10 பீஸ் எடுத்துக்கிறேன், மிக்சிங்காக கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. அதுவுமே நம்ம பண்ணித்தரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட மிக்சிங்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போது 5 ப்ரீட் இருக்குது, 50 சிக்ஸ் எடுக்கிறேன்னா மிக்சிங் போட்டும் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுபோல் தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி வசதி உண்டு. சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ரெயினில் டெலிவரி பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸஸாக வரும். ட்ரெயினில் டெலிவரி பண்ணால் கொஞ்சம் கம்மியாக வரும், பஸ்ஸில் டெலிவரி பண்ணால். இப்போ பஸ்ஸில் பார்சல் சர்வீஸ் அவைலபிளுங்கிறதுனால பஸ்லேயுமே டெலிவரி சார்ஜ் வந்து முன்னே கம்பேரிட்டிவ்லி இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது நான் முன்னதாகவே சொன்ன மாதிரி, கிண்ணிக்கோழி வேறு என்ன பர்பஸ்க்கு பிரதர் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கிண்ணிக்கோழியோட மீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வளர்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதாவது 100-200 வளர்த்தா சேல்ஸ் பண்ணுறது கஷ்டம். 20-30ங்கும்போது ஈஸியாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் வளர. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவடை போலவே ஒரு 1.5 கிலோ 1.5 கிலோ வரும். மீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மீட் வந்து நல்லா காஸ்ட்டாக அதிகமாகவே போகும். அடுத்தது வந்து நம்ம வான்கோழி பற்றி பார்த்தோம்னா, வான்கோழி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதம் வரைக்கும் நம்ம வளர்த்தே கொடுத்துருவோம், 45 நாள் சிக்ஸாகவே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் முடிகிற வரையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பராமரிப்பு பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக பராமரிப்பு பண்ண தேவையில்ல, ஃப்ரீ ரேஞ்சில் விட்டு வளர்க்கும்போது. இதுக்கு எந்த மெடிசன் தேவைனாலும், எந்த ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் உடனே நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணலாம், நம்மளே இதுக்கான மெடிசனை கொடுத்துருவோம். வான்கோழி அளவில் பொதுவாகவே வந்து லாபம் அதிகம்தான், ஆனால் பெரிய லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அதாவது டீலர் கரெக்ட். இல்லை சின்ன லெவலில் நான் ஒரு 20-30 வளர்க்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியவே இல்லை. நீங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்து உங்களுக்கு நியரஸ்ட் கறிக்கடையிலேயே மேக்ஸிமம் எடுத்துப்பாங்க. அது இல்லைனாலும் நீங்களே லோக்கல்லேயே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆட் போட்டே சேல்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய லெவலில் போகும்போது மட்டும் அனுபவம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போகணும், அதாவது முன்னாடியே யார் வளர்க்குறாங்க, எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சின்ன லெவலில் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. சிக்ஸோட விலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக போடுறேன், டைட்டில் கார்டிலையும் போடுறேன், பார்த்துக்கோங்க. மிக்சிங் சிக்ஸ் நல்லா கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.